Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படினா என்னோட நைட் டின்னர் அண்ட் நைட் கிச்சன் கிளீனிங் வீடியோ இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இப்ப வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா நைட் 8 மணி ஆகுது. அப்போ தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தக்காளி தொக்கு சட்னி தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ அந்த ரெசிபி தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி மாவு எல்லாமே நான் ஈவினிங்கே பிசைஞ்சு வச்சுட்டேன். ஸோ கொஞ்சம் ஊறி இருக்கோ அப்படிங்கிறதுனால ஸோ இன்றைக்கி அதான் வந்து பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் தக்காளியெலாம் ஒரு 5 தக்காளி கட் பண்ணி நல்லா வந்து அரைச்சி வச்சுட்டு பேஸ்ட்டான். ஸோ இப்போ வந்து நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் வேணுங்கிற அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன்லேருந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் தக்காளி தொக்கு ரெசிபி பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கடலெண்ணெய் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லெண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகை ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தக்காளி தொக்கு பண்ணுறதுக்கு நம்ம வெங்காயம் அது மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. வெங்காயம் பச்சை மிளகா அது எதுவுமே தேவை கிடையாது. தக்காளி மட்டும் நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை மட்டும் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 5 தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் நான் அதை மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த தக்காளி வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு சிம்மில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. மினிமம் வந்து 15-20 நிமிஷம் ஆகும். ஸோ உங்களுக்கு வாட்டர் தேவை அப்படின்னா மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா கொஞ்சோண்டு மட்டும் நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சப்பாத்தி இட்லி தோசை இந்த மாதிரி எதுக்கு வேணாலுமே வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மோஸ்ட்லி இந்த மாதிரி தக்காளி தொக்கு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வெங்காயம் ஆட் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணாமல் நம்ம செய்கிற தக்காளி தொக்கு இது. ஸோ இது வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். ஸோ இது ரெடி ஆகிற டைமுக்குள்ளே நான் வந்து சப்பாத்தி வந்து போட ஆரம்பிச்சுட்டேன். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா மிதந்து வர ஸ்டேஜில் வந்து நமக்கு வேணுங்கிற ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் நம்ம ஸ்பைசஸ்ன்னு ஆட் பண்ணுறதே. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இது கூட நம்ம கொத்தமல்லி தூளோ கரம் மசாலோ இந்த மாதிரி எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஒன்லி வந்து சில்லி பவுடர் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்பைசஸோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் ஒரு 5-10 நிமிஷம் நம்ம குக் பண்ணால் போதும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா வந்து எண்ணெய் மிதந்து மேலே வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தியும் ரெடி. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் நைட் டின்னர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நைட்டு வந்து கிச்சன் வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ க்ளீன் பண்ணிட்டு தான் வந்து சாப்பிட்றதுக்கு போக போகிறோம்.
ஸோ எப்பவுமே வந்து கிச்சன் வந்து சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா ஒரு ட்ரையன் அண்ட் டவல் வச்சு ஃபஸ்ட் அந்த பேஸ் எல்லாமே நீட்டாக வந்து தொடச்சி விட்டுருவேன். ஸோ அப்போ தான் நம்ம வந்து மல்டிபர்பஸ் கிளீனரோ இல்லை சோப் போட்டு நம்ம தேய்க்கிறதா இருந்துச்சுனாலுமே ஈஸியாக நம்மளால் தேய்க்க முடியும். அதுக்கப்புறம் மதியானம் சாப்பிட்ட பாத்திரம் எல்லாமே வந்து விஷல்ஸ் வந்து வாஷ் பண்ணுறதுக்காக போட்டாச்சு. ஸோ கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து மல்டிபர்பஸ் க்ளீனர் வச்சு தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்க வீக்லி ஒன்ஸ் வந்து டிஸ்க்ளீன் பண்ணுவேன். மற்ற நாட்களில் வந்து மல்டிபர்பஸ் க்ளீனர் வச்சு தான் நான் க்ளீன் பண்ணுவேன். மல்டிபர்பஸ் க்ளீனர் எல்லா பக்கம் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு ட்ரையான டவல் வச்சு கூட தொடச்சிக்கலாம். ரொம்ப அதிகமாக மெஸியாக இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா வந்து தேய்ச்சிக்கலாம். இன்றைக்கி வந்து எனக்கு அவ்வளோக்கா வந்து எந்த இதுவும் பிசுக்கு இல்லை, அதனால் நான் வந்து ட்ரையான டவல் வச்சு தான் வந்து தொடைக்க போகிறேன். ஏன்னா நம்ம நைட்டே இந்த வேலையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் எழுந்த உடனே சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ என்னோடய கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து விஷல்ஸ் வந்து வாஷ் பண்ணுறது. ஸோ இதுவும் நான் நைட்டோட நைட்டாக வந்து எல்லா வேலையுமே முடிச்சிடுவேன். ஏன்னா ஜாஸ்தியாக வந்து எனக்கு மத்தியானம் சாப்பிட்ட பாத்திரம் சமைச்ச பாத்திரம் எல்லாமே விழுந்திருக்கும், நைட்டு சமைச்சது எல்லாமே இருக்கும். ஸோ நைட்டே வந்து இது ஃபுல்லாமே நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் அப்படின்னா தான் மார்னிங் எழுந்த உடனே சமைக்கிறதுக்கு வேணுங்கிற பாத்திரம் எல்லாமே நமக்கு கிடைக்கும். விஷல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி நான் அப்படியே கவுண்டர் டாப் மேலேயும் வந்து வச்சிருவேன் அந்த பேஸ்கெட்டோட. பிகாஸ் அதில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா வடிச்சதுக்கப்புறமா மார்னிங் எழுந்துருச்சு எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சிருவேன். ஸோ ஆல்மோஸ்ட் விஷல்ஸ் வாஷ் பண்ணுறது முடிஞ்சு நைட்டே வந்து பாலும் காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறமா மார்னிங் எழுந்துருச்சு நம்ம காஃபி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ என்னோடய கவுண்டர் டாப் இவ்வளோ க்ளீனாக இருக்க பாருங்கள். ஸோ நீங்களும் இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.